ஓம் ஸ்ரீ நமச்சிவாயா. இன்று 4/11/2020 4/11/2020 வெனசை புதன்கிழமை. உலகம் முழுவதிலும் இருக்கின்ற எங்களது அதிசய சித்தர் உலக தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது நன்றியும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் லட்சக்கணக்கு இன்னும் சொல்ல போனால் கோடிக்கணக்கான இதில் ஆதரவு கொடுக்கிறீர்கள். அதிசய சித்தர் உலக தொலைக்காட்சி மற்றும் கௌபிளசின் கண்ணுக்குட்டி சித்தர் சேனல் மூலமாக ஆன்மீகம் பரப்பப்படுகிறது. பசுமாட்டுக்கு வாழைப்பழு கொடுப்போம் என்ற சேவை மிக அளவில் பறந்துவிட்டவர்கள். இன்று உலகம் முழுவதிலும் பறந்திருக்கிறது. அதற்காக உங்களது ஆதரவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாதம் முதல் நவம்பர் 30 வரை நெய்தீபம் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு. காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் 7 வரையிலும் நெய்தீபம் ஏற்பட்டதனால் நமக்கு பாவி போஜனம் கிடைக்கும், புண்ணியங்கள் கிடைக்கும். இது மிகப்பெரிய அளவில் சிம்பிள் பிரகாரம் தீராத நோய் தீர்கிறது. பிராக்டிக்கலாக நான் சொல்கிற விரும்புகிறேன். கடந்த 2 நாளைக்கு வந்து சென்னை பாடியிலேருந்து ஒருத்தர் எனக்கு ஒரு இது கொடுக்குறாரு. நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டு என் பையன் ஆப்ரேஷன் பண்ணி 3 நாளாக தூங்கலை, டாக்டரே எல்லாம் இது கை விட்டாங்க, ரொம்ப இது இருக்குன்னு. ஒன்றுமே இல்லை, நெய்வேத்திய இலக்கு ஏற்றுக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணார். அவர் எனக்கு அமைச்சிருக்கார், உடனே பையன் அங்கிட்டு தூக்கிட்டாலும் இப்போ ஏட்டு டாக்டரால் கைவிட முடியாத கேஸ்லாம் கூட, கைவிட்ட கேஸ்லாம் கூட இது வந்துருக்கு. அந்த அளவுக்கு பவர் உண்டு. கடவுளுக்கு நெய்தீபம் ஏற்றத்தெல்லாம் இல்லைன்னா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும், நமக்கு பணம் வரும் உடனே கிடைக்கும், தீராத வியாதிகளை தீருது, புண்ணியம் கிடைக்கும். இது எங்களோட ரிஸ்கோட தான். தானத்தையே பிறந்த தானம் சிறந்த தானம் என்னென்னா கோதானம், பசுதானம். பசுமாட்டுக்கு பணம் கொடுக்குறோம், அதை விட புண்ணியம் எதுவுமே கிடையாது. அடுத்து அப்படி என்ன அன்னதானம், அடுத்து என்னென்னா நெய் விளக்கு போடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன். அதை செஞ்சிக்கலாலே உங்களுக்கு போதும். இப்போ இன்னொரு நான் ஒரு இது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நடராஜர் கோயில் இருக்கார், சிதம்பர ரகசியம். அந்த கோவிலுக்கு இருக்க அருமை பெருமை யாருக்கும் தெரியாது. அந்த கோவில் மிகப்பெரிய கோவில். அந்த கோயிலில் நடராஜர் இருக்கார். அந்த நடராஜருக்கு ஒரு பெரிய அதிசயமான இது இருக்குது. இப்போ எங்களோட அதிசய சித்திர உலக தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அது ஒளிபரப்புறம் ஒன்றா பார்க்கணும்னு. அந்த கோவில் நடராஜருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிசயம். ஒரு நாளைக்கு 6 டைம்ஸ் பர் டே, நாம் ரிப்பீட் அகேன், 6 டைம்ஸ் பர் டே அந்த நடராஜர் மேலே உள்ள ஆபரணங்கள், அந்த பூணில் போட்டிருப்பார், அது பார்த்து ஆடும். ருத்ராட்சமான ஆடும். அவர் மேலே உள்ள அந்த அங்கி, காதில் இருக்கிற அங்கி, அதுமாதிரி 6 ஐட்டமும் ஆடிட்டே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அது இது கிடைக்கும். இன்னொரு கூட சொன்னால் திருப்பதி வெங்கடாஜலபதி கூட ஒரு அவர் கல்யாண ராமனு பேர், ஒரு நாளைக்கு 1000 கல்யாணம் நடக்கும். அந்த ஊஞ்சல் சேவையில் ஆடும்போது நம்ம என்ன ரிக்வஸ்ட் கேட்குறோமோ உடனே அது கிடைக்கும் நமக்கு, உடனே இமீடியட்டாக நம்ம இது ஆகும். அதுமாதிரி சத்யசாய்பா மகான்கள் இருக்காங்க, காஞ்சி சங்கராச்சாரியார், புட்டபரி சத்யசாய்பாபா, அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய தியானத்தை பஜனை பாடும்போது இப்படி இருப்பாங்க, அறிஞ்சோ அறியாமல் அப்படி கை திட்டுவாங்க, அப்படி படிச்சுருப்பா. அந்த டைத்தில் நம்ம வந்து என்ன வேண்டிக்கிறோமோ உடனே இதாகும். அது வந்து ஒரு பெரிய சீக்ரெட். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிதம்பரம் நடராஜர் இருக்கார், மிகப்பெரிய இருக்கார், சிதம்பரம் ரகசியம். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா யாருமே சட்டம் இது போடக்கூடாது, அந்த அளவு இதமான கோயில். அந்த கோயில் இப்போ நடராஜர் ஒளிபரப்புற நீங்கள் பாருங்கள். அந்த நடராஜர் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக் தானே அவர் மேலே உள்ள இந்த பூணல் இருக்கு அதுவும் ஆடும். அதுக்கப்புறம் அவர் மேலே உள்ள ருத்ராட்சம், இந்த கால்கீரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆடும். பர் டே 6 டைம்ஸ் அதுமாதிரி ஒரு ஷேக் வருது. அதை தரிசிக்கிறதே குடிச்சு வச்சுருக்கணும். எங்களது அதிசயர் சித்தர் உலக தொலைக்காட்சி மூலமாக இதை நாங்கள் ஒளிபரப்புகிறோம். இதை ஒளிபரப்பு நீங்கள் ஒவ்வொரு நேரம் சிதம்பரம் நடராஜரோட பெருமானோட அருள் பெருன்னு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு என் பாலசுப்ரமணியம் நிறுவன அதிசய சித்திர உலக தொலைக்காட்சி சென்னை. ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமக, ஓம் சக்தி நல்லூர் ஆண்டாளம்மா தாய சரணம், ஓம் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபு நமக. இன்று 4/11/2020 புதன்கிழமை. உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற எங்களது அதிசய சித்தர் உலக தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பெருவாரியான ஆதரவு தருகின்றீர்கள். அதன் மூலமாக அதிசய சித்தர் உலகம் லட்சக்கணக்கில் வாசகர்கள் விரைந்து இருக்கின்றார்கள். காரணம், எந்த தொலைக்காட்சியிலும் இல்லாத அளவுக்கு அதிசய சித்தர் உலக தொலைக்காட்சியில் தான்
ஆலயங்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் மற்றும் நவகிரக கோயில்களை பற்றியும் நாங்கள் ஓடோடி சென்று ஒளிபரப்புகிறோம். உதாரணத்திற்கு இன்று சொல்ல வேண்டுமென்றால் இன்று 4/11/2020 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஸ்ரீ ராம ஜென்மபூமி அடிக்கல் நாட்டப்பட்டு வருகிறது. அதன் அயோத்தி நகரில் பிரம்மாண்டமாக கோயில் கட்டுமணி தொடங்கியிருக்கிறது. அதை இன்று காலையில் நான் வீடியோ வெளியிட்டேன். ஸ்ரீ ராமர் அனுகிரகத்தால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு அடுத்தபடியாக நான் இருப்பது கர்நாடக மாநிலம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு எங்களது செய்தியாளர் ஒருவரை அனுப்பி தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா பக்கத்தில் உள்ள நல்லூர் ஆண்டாநல்லூர் என்ற கோவில், சுந்தரேஸ்வரர் கோவில் திருக்கோவில், மிகப்பெரிய பழமை வாய்ந்த கோவில், 1500 வருடங்களுக்கு முன்பான கோவில். அந்த கோயிலில் காளி இருக்கிறாள், சக்தி வாய்ந்த காயில், எங்களது இன்னும் சொல்லப்போனால் எனது குலதெய்வம். அந்த கோவில் போயிட்டு வாசலை மேய்த்தாலே நல்ல எனக்கு தொட்டி புரசில். நான் 1988 அந்த கோயிலை மெழிச்சிட்டு வந்தால் மறுநாள் எனக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம். பிரம்மாண்டமாக நடந்தது. அதுக்கு அடுத்தபடியாக போயிட்டு இருந்தால் ஒரு தடவை என்னை வந்து பிரைமிசர் கூட்டி பேசுகிறார். அதுக்கடுத்து கவர்னர் அலெக்சாண்டர், தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் பேசினார்கள். ஒவ்வொரு தடவை 4 பேருக்கு அந்த கோயிலில் வந்து எதிர்பாராத இது இருக்கும். இங்கே கூட நான் என்னோட ஒரு தொலைபேசி மூலமாக ஒரு தொலைக்காட்சியில் அமைச்சேன். அவர் சொல்கிறார், அந்த கோயிலோட மகிமையை தெரியும், அந்த கோயில் இருக்கிற வாசனையே ஒரு பெரிய மூலிகை வாசனை பிரபாதமாக இருக்குது அப்படிங்கிறார். அந்த அம்பாளுக்கு வந்து அவ்வளவு சக்தி மிகுந்த அம்பாள். அந்த அம்பாளுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் காமரை வந்தால் 1 ரூபாய் மஞ்சள் தூள் முடிஞ்சு வச்சா ஆட்டோமேட்டிக் இறங்கிடுவாங்க. இட்ஸ் எ வெரி வெரி பவர்ஃபுல். அந்த கோயிலுக்கு இருக்குன்னா மறுபடியும் சொன்னால் கும்பகோணம், திருவாரூர் மாவட்டம் கும்பகோணம் இருக்குது. கும்பகோணத்து பக்கத்தில் ஆட்டாநல்லூர்னாலே 12 கிலோமீட்டர் இருக்குது. அந்த கோயில் வாசலில் ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்தில் இப்போ தண்ணி இருக்குது. அந்த குளத்துக்கு என்ன ஒரு பெரிய மகிமைன்னா, குந்தி தேவியே குளிச்சு பாபோசன் நிற்கிற இடம். ஆனால் யார் வாழ்க்கிறப்ப நம்மளோட தீராதி வாதி கடன் தொல்லை கல்யாணம் இல்லாமல் எல்லா பிரச்சனைக்காரனும் அந்த இதுதான் பாபோசன். அதை நிற்கக்கூடிய ஒரே இடம் அந்த கோயில் இருக்கக்கூடிய குளம். யாராவது இந்த போகிறதா இருந்தாக்கா அந்த பெட்டு கும்பகோணம் மாவட்டத்துக்கு இருக்கும், திருவாரூர் மாவட்டம் கும்பகோணம் சென்று அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் சென்று நீராடுங்க. குளத்தில் அந்த குளத்தில் சென்று நீ நீராடிட்டு அந்த ஆண்டாநல்லூர் காளி தரிசனம் பண்ணணும். அந்த ஆண்டாநல்லூர் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வந்தாலே உங்களது வாழ்க்கையில் பெரிய திருப்பம் இருக்கும். இது ப்ராக்டிக்கல் இது இல்லை. இன்றைக்கி 4/11/2020 எங்களது அதிசயர் சித்திர உலக பறவைக்காட்சி நேயர்களுக்காக 1000 ரூபாய் நான் செலவு செய்து பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் சும்மா கிடையாது, எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, எவ்வளோ இது இருக்குது. அதனால் எங்களது அதிசய உலகம் உள்ள அதிசய சித்திர தொலைக்காட்சிக்காகவும், கௌப்ளசி சென்ற சேனலுக்காகவும், கண்ணுக்குட்டி சித்தர் சேனல், நான் 3 தொலைக்காட்சி இதாக இருக்க மேலே டேரக்டாக இருக்கேன். ஒளிபரப்புறோம். என்ன காரணம்னா, இருக்கிறதுக்குள்ளே ஒன்னோட ஒரு கடவுள் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் அந்த காளிக்கு வந்து அவ்வளோ அருமையான சக்தி, அபரீதமான சக்தி. மஞ்சள் காமலம் வந்தாலும் சரி, வேண்டிட்டால் உடனே செய்யக்கூடியது உலகத்திலே அந்த ஒரு காளி தான். அவ்வளோ பவர்ஃபுல். அதை விட உங்களுக்கு நீ என்ன நினைக்கிறீங்களோ வேண்டாம் வேண்டாம், அங்கே போய் நின்றுட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் உட்காந்துட்டு வாங்க சன்னதியில். அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் பெரிய திருப்பு பண்ணியிருக்கும். அவ்வளவு அபரிமிதமான சக்தி. வாழ்க்கையில் ஒரே ஒரு தெரியாது, நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த நல்லூர் ஆண்டாளர் கோவில் சென்று தரிசித்து உங்களோட குறைகள்லாம் தீரும். இட் இஸ் மை ரிக்வஸ்ட் ஆல்சோ. அதுதான் நான் எங்களது அதிசய சித்திர உலக தொலைக்காட்சி மூலயமாகவும் நான் கோரிக்கை வைக்கிறேன். எல்லாருமே நல்லமாக இருக்கும், ஷேஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் நான் விட, இது 2வது வீடியோ. ஃபஸ்ட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமரங்கிறதால அயோத்தியில் இருக்க ராமர ஜென்மபூமி அடிக்கல் பிரம்மாண்டமாக இருக்குது, அதை வெளியிட்டேன். இது 2வது வீடியோ வெளியிடுறேன். வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை, ஒன்றும் ஆனால் கும்பகோணம் தான் பக்கத்தில், சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில், 12 கிலோமீட்டர். வாழைப்பழக்கடை நல்லூர் ஆண்டாலே ஃபேமஸான கோயில், அங்கே ஒரு தடவை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா திருப்பமணியும் கிடைக்கும். இப்படிக்கு என் பாலசுப்ரமணியம், நிறுவன அதிசய சித்திர உலக தொலைக்காட்சி, சென்னை.